ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மாடர்ன் தமிழச்சி. இன்றைக்கி ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெரியவங்கள்லேருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கப் கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கேக் செய்ய பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம், அதாவது ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். ரவையில் வறுத்த ரவை, வறுக்காத ரவை ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய்ண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி ஸ்மெல் இருக்கிற ஆயில் யூஸ் பண்ணிடாதீங்க, அது கேக்கோட டேஸ்ட்டையே மாற்றிடும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி முடிச்சாச்சுங்க. பாருங்கள், ரொம்ப தனியாகவும் இல்லை, கெட்டியாகவும் இல்லை. இதை இப்படியே லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேட்டரில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் கிடைக்கலன்னா பேக்கிங் சோடாவே ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா ஈனோ பேக்கெட் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரூட்டி டூட்டி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை. இப்போது கப் கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் எடுத்து அதில் எல்லாத்துலேயுமே ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் கேக் பவுலில் ஒட்டாமல் வரும். அடுத்து நம்ம கலந்து வச்ச பேட்டரை எல்லா பவுல்லையும் ஃபில் பண்ணிக்கலாம். பவுலில் பேட்டர் ஃபில் பண்ணும்போது 1/2 கப்பாகவே ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா மேலே எழுந்து ஃப்ளஃபியாக வரும். இதே மாதிரியே எல்லா பவுலையுமே பேட்டர் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக பேட்டர் மேலேயே 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரூட்டி டூட்டி இருந்துச்சுன்னா அதை மேலெல்லாம் தூவி விட்டுக்கோங்க, அது இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். நான் இப்போ ஒரு பழைய கடாய் எடுத்துக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணி அடியில் தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே ஹோல் இருக்கிற இந்த பிளேட் வச்சுருக்கேன். இப்போது ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா 5 மினிட்ஸில் சூடாயிருச்சு. இப்போ கப்ஸ் எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம். கப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம 1/2 கப் ஊற்றி வச்சதே நல்லா மேலே எழும்பி ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ ஒரு டூத்பிக் இல்லைன்னா நைஃப் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நைஃப்பில் ஒட்டவே இல்லை. ஸோ கேக் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த கேக்கை வெளியில் எடுத்து வச்சு நல்லா சூடாக ஆற வச்சிடலாம். சூடாக ஆறிடுச்சு. இப்போ இந்த கேக்கோட எட்ஜஸில் நைஃப் வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், பவுலில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. கேக் நல்லா ப்ரௌன் கலரில் கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா பவுல்லையும் எட்ஜஸ்லாம் எடுத்து விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போது எல்லா கேக்ஸும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாஃப்டான கப் கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.